கேரளானா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு அழிமதியால் மூடி நிறைஞ்சு கிடக்கிறது தான் இப்போ கேரளம். ரெண்டு தடவை தொடர் பரணம் கொடுத்துட்டோம், தொடர் பரணம் கொடுத்தும் மக்களுக்கு ஒரு மாற்றமும் வரலை. அங்கங்கே பல இடத்துலையும் போராட்டங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. விகசனன்ற பேரில் ரோடும் பாலம் பணிகளும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட விகசனம் என்னன்னா மக்களோட பிரச்சனைகள் தீரணும். தலிதராக இருந்தாலும், ஆதிவாசியாக இருந்தாலும், தோட்டம் தொழிலாளிகளாக இருந்தாலும், மத்திய தொழிலாளிகளாக இருந்தாலும், எல்லாரோட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓட்டு போட்டு இவங்களை நியமசபைக்கு கொண்டு போகிறோம். நமஸ்காரம். பினராயி சர்க்காரிந்தே அழிமதி ഭരണത്തിനെതിരെ ശബ്ദമുയർത്തി പെൺപിളി ഒരുമേ നേതാവ്. വികസനത്തിന്റെ പേര് പറഞ്ഞ് വോട്ട് വാങ്ങിയ പിണറായി വിജയൻ രണ്ട് തവണ അധികാരത്തിൽ വന്നിട്ടും നാട്ടിലെ സാധാരണക്കാർക്ക് എന്ത് നേട്ടമാണ് ഉണ്ടായതെന്ന് അവർ ചോദിച്ചു. ജനങ്ങളുടെ പ്രശ്നങ്ങൾ ചർച്ച ചെയ്യപ്പെടുകയും അതിന് പരിഹാരം കാണുകയും ഒക്കെ ചെയ്യുന്നിടത്താണ് ഒരു ഭരണാധികാരിയുടെ വിജയം. എന്നാൽ എല്ലാ അർത്ഥത്തിലും അഴിമതിയിൽ മുങ്ങിത്താഴുകയാണെന്ന് കേരളമെന്ന് അവർ ആഞ്ഞടിച്ചു. இங்கே வந்து நான் படிக்கிறதுக்காகத்தான் வந்தேன். ஏன்னா கேரளானா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு அழிமதியால் மூடி நிறைஞ்சு கிடக்கிறது தான் இப்போ கேரளம். ரெண்டு தடவை தொடர் பரணம் கொடுத்துட்டோம், தொடர் பரணம் கொடுத்தும் மக்களுக்கு ஒரு மாற்றமும் வரலை. அங்கங்கே பல இடத்துலையும் போராட்டங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. விகசனன்ற பேரில் ரோடும் பாலம் பணிகளும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட விகசனம் என்னன்னா மக்களோட பிரச்சனைகள் தீரணும். தலிதராக இருந்தாலும், ஆதிவாசியாக இருந்தாலும், தோட்டம் தொழிலாளிகளாக இருந்தாலும், மத்திய தொழிலாளிகளாக இருந்தாலும், எல்லாரோட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓட்டு போட்டு இவங்களை நியமசபைக்கு கொண்டு போகிறோம். எம்எல்ஏமாரை அதே மாதிரி எம்பிமாரை பார்லிமெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஜனங்கள் வந்துட்டு நேரடியாக அவங்க பிரச்சனைகளை போய் நியமசபையிலோ பாராளுமன்றத்திலையோ பேச முடியாது. இவங்க ஜனப்பிரதிநிதிங்கிற முறைக்கு இவங்க தான் மக்களோட பிரச்சனைகளை கிராம சபா மூலமாக தெரிஞ்சு இவங்க தான் அங்கே போய் பேசணும். ஆனால் இவங்க பேசுறது எல்லாம் எந்த வகையில் கொள்ளையடிக்கலாம், எந்த வகையில் அழிமதி நடத்தலாம், யார் பைசாவா எடுக்கலாம், நம்ம அடுத்து நம்ம தலைமுறையை எந்த அதிகாரத்தில் உட்கார வைக்கலாம், அப்படி நமக்கு அடுத்து என்ன வேலை நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கும், பெரிய இடத்துல வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே அவங்களோட ஒரு விகசனம் நடந்துக்கிட்டு இருக்கு. விகசனம் அப்படின்னா இப்போ உள்ள ராஷ்ட்ரிய பார்ட்டி நடத்துறது வந்து மெம்பர்ஷிப்பு கூட்டுறது தான் அவங்களோட விகசனம். அவங்க பார்ட்டிக்கு கொடி பிடிச்சு கோஷம் போடுறது தான் அவங்களோட விகசனம். ஜனங்களை தெருவில் கூட்டுறது தான் அவங்களோட விகசனம். இதுதான் இங்கே கேரளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனங்களோட பாவப்பட்டவங்களோட பிரச்சனைக்கு இதுவரைக்கும் பரிகாரம் உண்டாக்கலை. வாளையார் கேஸை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு நீண்டு போய்கிட்டு தான் இருக்கு. மதுவோட கேஸை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு கண்மொழித்தனமாக தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பெரும்பாவூர் ஜிஷா கொலை வழக்கு, முடி வளர்த்ததுக்காக விநாயகர் விநாயகன்ற பையனை கொண்டு போனது, எத்தனையோ கஸ்டடி மரணங்கள், கொடி பிடிச்சு கோஷம் போட்டால் போஸ்டர் வெட்டினா யூஏபிஏ, கோஷம் போட்டால் யூஏபிஏ, ஒரு பாவப்பட்டவங்களுக்கு வேண்டி சமரம் செஞ்சா அவங்க மாவோயிஸ்ட் தீவிரவாதி, அப்படித்தான் இந்த பரணமோட முத்திரை குத்தி எங்க பாவப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் தள்ளுறாங்க. போலீஸை பார்த்தாலே பயந்து ஓடுற காலங்கள் போய் இப்போ போலீஸை எதிர்த்து நிற்கவும் இந்த பரணகூடத்துக்கு எதிராக கேள்வி கேட்கவும் மக்கள் துணிஞ்சிட்டாங்கன்றத இந்த கவர்மெண்ட் மறந்துருச்சு. சேவ் கேரளா மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரால ஒரு மாற்றம் உண்டாக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாவப்பட்ட ஜனங்களில் ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆனால் இதுவரைக்கும் மாறி மாறி பறிக்கிற கவர்மெண்டால் ஒரு மாற்றமும் உண்டாகலை கேரளத்தில். பிரச்சனை மேலே பிரச்சனை, அழிமதிக்கு மேலே அழிமதி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபாசிசோன்றது தலை விரிச்சு ஆடுது. ஃபாசிசோன்னுனா என்னன்னு கூட தெரியாமல் இவங்க வாழ்க்கைக்காகவும் இவங்க குடும்பத்துக்காகவும் ஓட்டை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளியம் பரிபாடியில் 27 கோடி தேவையில்லாத செலவு, அதெல்லாம் மக்களுக்காக செலவழிச்சா எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும். அவங்க இனி அதிகாரத்துக்கு வர முடியாத அளவுக்கு அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதிவாசிகளை கொண்டு போய் ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை அந்த அந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியில வரக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. அழிமதி நிறைஞ்ச ஒரு கேரளமா மாறிக்கிட்டு இருக்கு இந்த கேரளம். இதெல்லாம் மாறணும்னா நம்ம எல்லாரும் ஒத்து ஒருமிச்சு நிக்கணும். எல்லாரும் யாருக்குள்ளயும் எந்த போட்டியும் இல்லாம சேவ் கேரளா மூவ்மெண்ட் கூட இணைஞ்சு நல்லது நடக்கும், நியாயமா மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த மூவ்மெண்ட் கூட என்ன போல பல பேர் நிற்பாங்க. அதுக்காக எல்லா இந்த சேவ் கேரளா மூவ்மெண்ட்டுக்கு எல்லாவித அபிவாதங்களையும் அர்ப்பித்துக் கொண்டு நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.